அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றிய கழகம் சார்பில் கோட்டைமேடு கிராமத்தில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் பங்கேற்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் என்ற செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார், முல்லை பெரியாறு பிரச்சனையில் விடியா திமுக அரசு தொடர்ந்து மென்மை போக்கை கடைபிடித்தால் கழக பொதுச் செயலாளர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். தென் மாவட்ட மக்களுடைய ஜீவாதார உரிமையிலே நீங்கள் இப்படி மென்மை போக்கை கடைபிடிப்பதை கைவிட்டு விட்டு நீங்கள் கடுமையான ஒரு சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு உணர்வு பூர்வமாக இதிலே நீங்கள் நிலைமையை கையாள வேண்டும் என்று கேட்டு இந்த உரிமையை நீங்கள் மீட்டு தர வேண்டும், இல்லை என்றால் புரட்சித் தலைவர் எடப்பாடி தலைமையிலே இந்த உரிமையை மீட்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை ஆளாக்கி இந்த தாய் தமிழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து தன் வாழலெல்லாம் உழைத்திட்ட இந்திய திருநாட்டில் அன்னை தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கிட்ட புரட்சித் தலைவி அம்மா அவருடைய புகழை அவர்கள் சொல்வதிலே எங்களுக்கு தயக்கம் இல்லை, ஆனால் அவர்கள் சொல்வதிலே உள்நோக்கம் இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தடையை மீறி மீன்பிடிக்க சென்ற நாட்டுப் படகு சூறைக்காற்று காரணமாக நடுக்கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருவதால் மறு உத்தரவு வரும் வரை நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் தடையை மீறி நாட்டுப்படகில் 5 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது சூறைக்காற்று காரணமாக படகு சேதமடைந்து கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படகில் இருந்த 5 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு கரைக்கு அழைத்து வரப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தடையை மீறி மீன்பிடிக்க சென்ற மீன்பிடி படகு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மானிய டீசல் மற்றும் மீன்பிடி அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.